கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அன்புள்ள மனவாட்டியே அப்படின்போதே அன்பாக இருக்கணும். அன்பு இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, சரியா? அன்பு நம்ம எவ்வளோ பெரிய காரியம், நல்ல காரியம் செஞ்சாலும் ஒரு வசனம் இருக்குது, சரீரத்தை சுட்டரிக்கிறது கூட கொடுக்குறாங்களாம், அன்னதானம்லாம் பண்ணுறாங்களாம், ஆனால் அன்பு இல்லையா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சரீரத்தை சுட்டரிக்க கொடுக்குறான்னா நம்ம என்ன நினைப்போம், அவன் ரொம்ப அன்பு போல இருக்குது, ரொம்ப அன்புள்ளவன் போல இருக்குது. இல்லை, அன்பு இல்லாமல் கூட சரீரத்தை சுட்டரிக்க கொடுக்க முடியும். அன்பு இல்லாமையே அன்னதானம் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம், காண்கிற சகோதரர்கிட்ட அன்பு காட்ட மாட்டான், அவன் காக்காக்கிட்டையும் குருவிக்கிட்டையும் அன்பு காட்டுவான். அந்த மாதிரி மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உயிரோடு இருக்கும்போது அம்மா சாப்பிட்டீங்களா, காசு பணம் கொடுத்து உதவி செய்ய மாட்டான், செத்ததுக்கப்புறம் கொண்டாடுவான் பண்டிகை. ரொம்ப அன்பு காட்டுற மாதிரி கலரெல்லாம் கட்டுவான். அதெல்லாம் உயிரோடு காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூற வேண்டும், சரியா? அப்போ அப்போ தான் காணாத தேவனிடத்தில் அன்பு கூற முடியுமா, புரியுதுங்களா? நான் ஆண்டவர்கிட்ட நான் அன்பாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சகோதரங்கிட்ட அன்பு காட்டலை அப்படின்னா அவனை பார்த்து பொய்யன், மனுஷ கொலைப்பாதகன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போவும் நம்ம அடிக்கடி இந்த வசனத்தை தான் தியானிக்கிறோம். இயேசு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்த வசனம் எங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாருன்னா மத்திய 5 தான் 6 சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே 2 நம்ம தியானம் பண்ணிட்டோம், 2-3 சொல்லிட்டேன். இப்போ அடுத்து இன்றைக்கி ஒரு வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி மத்தேயு 5 22 சொல்கிறாரு. அதாவது கொலை செய்யாதிருப்பாயாக என்று கட்டளை, அது ஒரு கற்பனை, சரிங்களா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்கிறேன், சன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன், அதில் கவனிங்க, மத்தேயு 5:22 சொல்லப்பட்டிருக்கு. தன் சகோதரனை, சகோதரனைன்னு சொல்லும்போது உங்களுக்கு அண்ணா இருப்பாங்க, தம்பிங்க இருப்பாங்க, அக்கா இருப்பாங்க, தங்கச்சி இருப்பாங்க, கூட பிறந்த சகோதரன், இல்லை சர்ச்சில் இருப்பாங்க, சர்ச்சில் இருக்கிற எல்லாருமே சகோதர சகோதரிகள் தான், சரியா? அப்போது எல்லாரிடத்துலையும் அன்பு காட்டணும். ஆண்டவர் அதை தான் சொல்கிறார், பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட கூட அன்பு காட்டணும், சத்துருக்கிட்ட கூட நீ அன்பு காட்டணும், பகைக்கிறவங்கக்கிட்ட கூட அன்பு காட்டணும், எல்லா மனிதர்கிட்டையும் அன்பு காட்டணுன்றார். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, காரணம் இல்லாமல், நியாயம் இல்லாமல், சிலர்லாம் எதுக்கெடுத்தாலும் கோவப்படுவாங்க, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுவாங்க, சரியா? ஒரு நியாயம் இருக்கணும், நியாயமே இல்லாமல் கோவப்படுறவங்க இருக்கிறாங்க, அது உங்களுக்கு தான் தெரியும். நியாயம் இல்லாமல் கோபம் வரக்கூடாது, ஆனால் கோபம் வருது, எடுத்ததுக்கெல்லாம் கோபம், கோபம் வந்துருச்சுன்னா உடனே ஒரு பகை வந்துடுது, உடனே ஒரு கசப்பு, அந்த கசப்பு 1 இல்லை பல வருடங்கள் இருக்கிறது. ரொம்ப கவனமாக இருக்கணும் தேவ பிள்ளைங்க, கசப்பு வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாது. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்களுக்கு நியாயத்தீர்ப்பு, நியாயத்தீர்ப்புன்னா இந்த பூமியிலே நியாயத்தீர்ப்பு கொடுத்துருவார், தண்டனை கொடுப்பார், ஏன்னா அவங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க இல்லையா. அது மட்டும் இல்லை, தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், வீணன், வீணன்னா யூஸ்லெஸ், ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், நீ தேவையே கிடையாது, நீ யாருக்க லாய்க்கே கிடையாது, இப்படிலாம் சொல்லக்கூடாது. இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் ரொம்ப, வீணன் அதில் போட்டிருக்கு, வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்பு, அவனுக்கு ஆலோசனை சங்கம் தீர்ப்பு செய்யுமா, புரியுதுங்களா? அடுத்து இன்னொன்று சொல்கிறார், மூடனே, மூடனே என்றால் நிறைய பேசுகிறவனை தான் மூடன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்கள் சகோதரன் தேவையில்லாமல் லூஸ் டாக் பேசுகிறான், நல்லா தெரியுது அவன் அறிவில்லாமல் தான் பேசுகிறான், ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, மூடனேன்னு சொல்லக்கூடாது. சொல்கிறார், மூடனே, இந்த வார்த்தை தான் ரொம்ப கவனம். இப்போ என்ன சொல்ல வரார்னா, வார்த்தைகள் கொலை செய்வதற்கு சமம், அதான் அவர் சொல்கிறார். சொல்கிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான்றார், எரி நரகம் பாருங்களேன்,
அவன் சாதாரணமாக அந்த மூடனேன்னு சகோதரனை பகைக்கிறான், சகோதரங்கிட்ட அன்பு காட்ட மாட்டான், கோவிச்சுக்கிறான், வீணன் என்று சொல்லுகிறான், மூடனே என்று சொல்லுகிறான், எரி நரகன்றார். இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க, கேர்லெஸ்ஸாக எடுக்காதீங்க. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அதை ரொம்ப அக்கறையாக சின்சியராக நம்ம வந்து செய்யணும். அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த விஷயத்தில் ஆண்டவர் ஒன்று சொல்கிறாருன்னா அதை வந்து கேட்கணும், உடனே அதன்படி செய்யணும், கவனமாக பேசணும். சரியா? அன்பு திரளான குற்றங்களையும் மூடும் தான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அன்பு இருந்தால் தான் இந்த வசனத்தின்படி நடக்க முடியும். புரியுதுங்களா? சகோதரங்கிட்ட கோபம் படாமல் இருக்கிறதுக்கு அன்பு காட்டணும். ஏன்னா அன்பு வந்து சினம் அடையாது. சரிங்களா? அன்பு தான் இது இந்த வசனத்தின்படி நடக்கணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிற ஒவ்வொரு வசனத்தின்படி, ஆண்டு சொல்கிற வார்த்தையின்படி நடக்கணும்னா நமக்கு தேவையானது அன்பு. அந்த அன்பு ரோமர் 5:5 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது, அதை நம்பணும். சரியா? அந்த நம்பிக்கையோடு நம்ம செயல்படணும். அந்த தேவ அன்பு கொண்டு தான் இதை செய்ய முடியும். பாருங்கள் அடுத்து சொல்கிறாரு, காணிக்க காணிக்க கொண்டு வராங்க. காணிக்க கொண்டு வரும் பொழுது திடீர்னு அங்கே வந்து மனசில் நினைக்கிறோம். அதாவது ஏதோ சகோதரனுக்கு குறைனா என்ன, அவனுக்கு ஏதோ ஃபினான்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம், அவன் வந்து குறைச்சல் உள்ளவனாக இருக்கலாம், ஏதோ அவனுக்கு பணம் தேவைப்படலாம், அதை கொடுக்காம ஆனால் காணிக்கையை செலுத்த வந்தனா அங்கே வந்து உனக்கு ஞாபகம் வருது, சகோதரனுக்கு இந்த பிரச்சனை இருக்கே, அவன் பண உதவி கேட்டானே, அவனுக்கு ஹெல்ப் பண்ணணுமே, அதை நினைக்கிற நினச்சிட்டேன்னா உடனே என்ன பண்ணு, காணிக்கையை வச்சுட்டு போய், இது வந்து என்னென்னா குறைவுண்டு, குறைவுண்டுன்னா ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தவறாக புரிந்து கொள்ளுதல், ஏதோ சின்ன குறை இருக்குது, அவங்ககிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குது, அதை ஒப்புரவாகுன்றார். ஒப்புரவாகு, ஆண்டவர் எவ்வளோ அன்புள்ளவர் பார்த்தீங்களா, அன்புள்ள உபதேசம் இது. அன்போடு செய்யணுமா? ஒரு கடமைக்காக செய்யக்கூடாது, ஒரு பாசத்தோடு அன்போடு செய்யணும். ஐயா சகோதரன், காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் யோவானில் 1 யோவான்லாம் நீங்கள் அடிக்கடி படிக்கணும், 1 யோவான் 5 அதிகாரத்தையும் படிக்கணும். அதில் அன்பு குறித்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கோம். அன்பு இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. கொரிந்தியரில் ஒரு அதிகாரம் முழுசும் இருக்குது, 1 கொரிந்தியர் 13 அன்பை குறித்து அப்படியே போட்டிருக்கு. அன்பே பெரியதுன்னு சொல்கிறார். அதனால் நல்ல கவனிங்க. அப்புறம் சொல்கிறார் பாருங்களேன், எதிராளி. எதிராளினா இப்போ பாருங்களேன், என்ன சொல்கிறது, ஏதோ நீங்கள் ஒரு போகிறீங்க, ஒரு வண்டி பைக்கில் இடிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று சொல்கிறேன், இவன் உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாயா அப்படின்னு கூப்பிடுவான். எடுத்தவொடனே எல்லா பிரச்சனைக்கும் எங்கே போகிறாங்க, ஸ்டேஷனுக்கு வா அப்படி தான் சொல்லுவான், கோர்ட்டுக்கு வா, இன்னும் கொஞ்சம் வசதி உள்ளவங்கன்னா கோர்ட்டில் பார்க்குறேன்னுவான். நான் சொல்லட்டா, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்றதை கவனிங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போகிறாங்க. இதை கேட்டு நீங்கள் திருந்தணும். சின்ன பிரச்சனைனாலும் பெரிய பிரச்சனைனாலும் சபையில் இருக்கிற ஊழியக்காரங்க அவங்க தான் உங்கள் வழக்கை தீர்க்கிறதுக்கு தகுதியானவங்கன்னு 1 கொரிந்தியர் 6 சொல்லப்பட்டிருக்கு. வழக்குக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வழக்காடக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது. நீங்கள் ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் கவுன்சிலிங் பாஸ்டர்கிட்ட போய் கேட்கணும், சபைகளை கேட்கணும். என்ன அதை விட்டுட்டு கோர்ட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு, தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எல்லோரும் தேவனுடைய பிள்ளைங்க தான். ஒருவேளை நீங்கள் தேவனுடைய பிள்ளையே ஆகலைன்னா இயேசுவை நம்புங்க. இயேசுவை விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே தேவனுடைய பிள்ளைங்க தான். அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொல்லி. என்ன சொல்கிறாரு, நீ வந்து நியாயாதிபதிக்கிட்ட போகாத, சேவகங்கிட்ட போகாத, இவங்கெல்லாம் போலீஸு, நியாயாதிபதினா கோர்ட்டு, இங்கெல்லாம் போகாத. நீ என்ன பண்ணுனா, எதிராளி இருக்கான் பத்தியா, அவனோட காம்ப்ரமைஸ் ஆகும். ஒருவேளை உனக்கு நஷ்டமே வந்தால் கூட நல்லா தெரியுது, இப்போ இந்த பொருள் இடித்ததுக்கு 500 ரூபா தான் அதுக்கு மதிப்பு, ஆனால் அவன் வந்து டிமாண்ட் பண்ணி 2000 கொடு 3000 கொடுன்னு கேட்குறான். நீ என்ன நினைப்ப, போலீஸ்க்கு போகலாம் வா அப்படி தான் எல்லோரும் கவுன்சிலிங் கொடுப்பாங்க. அவன் என்ன பண்ணுவான், போலீஸ்காரன், அவன் ஒரு அவங்ககிட்ட காசு வாங்கிக்குவான், அவங்ககிட்டையும் காசு வாங்கிக்குவான், இப்படி அவனுக்கு 1000 ரூபா கிடச்சிரும். இதனால் உனக்கு என்ன லாபம்,
இருக்கிற காசெல்லாம் போயிடும். ஆனால் நீ அவங்ககிட்ட 1000 ரூபா கொடுக்க பதிலாக இவனுக்கு எக்ஸ்ட்ராவாக 1000 ரூபா கொடுத்துரு, நஷ்டமானாலும் பரவாயில்ல. புரியுதுங்களா? எதிராளியோட காம்ப்ரமைஸ் ஆகிடுன்றார். இன்றைக்கி நிறைய பேர் இதில் தான் ரொம்ப தவறிடுறாங்க. கோர்ட்டில் போயிட்டு பாருங்கன்னா வழக்காடி வழக்காடி பணத்தை செலவு பண்ணி வக்கீலுக்கு ஃபீஸை கொடுத்து மாற்றி கொடுத்து கடைசியில் இருக்கிற பணமெல்லாம் போய் இதை தான் இயேசு சொல்கிறாரு. நீ போனா ஒரு காசு கூட குறை கொடுத்து நீ வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் வருவேன்றாரு. உங்ககிட்ட இருக்கிற எல்லா காசையும் நீ அங்கே கொடுத்துட்டு தான் வருவேன்றாரு. கடைசியில் உன் பிரச்சனை தீராது. இதுக்கு என்ன வழினா, நீ அங்கே போகிறதுக்கு முன்னாடி கோர்ட்டுக்கு போக முடியாது, போகிறதுக்கு முன்னாடியோ இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போகிறதுக்கு முன்னாடியோ அவனோட பேசி சமாதானமாயிடு. ஒப்புரவாகு, நல்மனம் பொருந்து. நல்மனம் தேவை. அவனுக்கு தான் நல்ல மனசு இல்லை. நீயாவது என்ன பண்ணு, நல்ல மனசோடு அவன்கிட்ட பேசி சரிப்பா அட்ஜஸ்ட் பண்ணுப்பா. இல்லைங்க அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாதுங்க, நீங்கள் இவ்வளோதாங்க கொடுக்கணும் அப்படின்னானா, சரிப்பா கொடுக்குறேன்ப்பா, அது மாதிரி சொல்லிடுங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, காசு பணத்துக்காக சண்டை போடுறதோ வாக்குவாதம் பண்ணுறதோ பிரச்சனை பண்ணுறதோ வச்சுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் யார்? தேவனுடைய புத்திரர், தேவனுடைய பிள்ளைகள். இயேசு சொன்ன வார்த்தையை நீங்கள் கை கொள்ள வேண்டும். அப்போ தான் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாகவும் தேவனுடைய புத்திரராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, இன்னொன்று சொன்ன பார்த்தீங்க, ஃப்ரெண்டாக இருக்க முடியும், இன்னும் சீஷர்களாக இருக்க முடியும். இயேசுடைய சீஷர்களாக இருக்கணும்னா, இயேசுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னா, அது மட்டும் இல்லை, அதுதான் பிதாவுடைய பரிபூர்ண சித்தம். சண்டை போடுறதா சித்தம். இன்னைக்கு நிறைய தேவனுடைய பிள்ளைங்க கோர்ட்டில் வழக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நடக்கிறாங்க, நிறைய கேஸ் வருதுங்க. நோ, தப்பு பண்ணுறீங்க. எதிராளியோட நல் மனம் பொருந்து. அவன் பொருந்தலைனாலும் உனக்கு நல்ல மனசு இருக்கணும். சரிப்பா காம்ப்ரமைஸ் ஆகும். யாராவது ஒரு ஆள் விட்டு கொடுங்க. ரெண்டு பேருமே விட்டு கொடுக்கலைன்னா கஷ்டமாயிடும். யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து சரிப்பா என்ன தான் சொல்கிறப்பா, சரி வச்சுக்கோ அப்படின்னு ஒரு சந்தோஷமாக கொடுங்க. நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, சகித்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் அதை தான் நமக்கு செய்ய சொல்கிறாரு. எதனால் சண்டை வருது? நஷ்டத்தை சகிக்கிறது இல்லை, அநியாயத்தை சகிக்கிறது இல்லை, நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. யாக்கோபில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்குள்ளே எதனால் சண்டை வருகிறதுன்னு ஒரு கேள்வி கொடுத்துட்டு கீழே சொல்கிறாரு, நீங்கள் அநியாயத்தை சகிக்கிறது இல்லை, நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை. அப்போது நஷ்டம் வரும் பொழுது நீங்கள் நல்மனம் பொருந்தணும். அவன் நல்லா தெரியுது, அவன் நம்மக்கிட்ட அநியாயமாக பண்ணுறான்னு தெரியுது. அவன் அநியாயமாக பண்ணிட்டு போட்டோம், நீங்கள் நல்மனம் பொருந்துங்க. சொல்கிறேன், செயலில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உண்மையிலே சொல்கிறேங்க, தேவ பிரசன்னம், ஆவியாயும் ஜீவனாக இருக்கிற அந்த வசனம் உங்களுக்குள்ளே இருந்து கிரியை செய்யும். நீங்கள் நல்ல தேவனோட ஐக்கியம் உண்டாகும், பரிசுத்தவானோட ஐக்கியம் உண்டாகும். நாளைக்கு அவனே மனம் திரும்புவான். உங்கள்கிட்ட அநியாயமாக வாங்கிட்டு போனான் பார்த்தீங்களா, அவன் உள்ளத்துலேயே ஆண்டவர் பேசுவார். பேசி அவனுக்குள்ளே நல்ல மனசை கொடுத்து நல்ல மனுஷனாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டியது, வசனத்தை கேட்கறலாய் மாத்திரமல்ல, ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது வாக்குவாதமோ சண்டையோ தர்க்கம் பண்ணுறதோ விட்டுருங்க. ஜோம் பண்ணலாமா? என்ன வசனம் புரியுதா? புரியலன்னா ஆவியானவர்கிட்ட கேளுங்க. கேட்டு மறந்துடாதீங்க. சில நேரங்களில் நம்ம கேட்குறத மறந்துடுறோம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதாவே, நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சகோதரன்கிட்ட எப்படி உறவாக இருக்கணும், அதே எதிராளிக்கிட்ட எப்படி உறவு கொள்ளணும், சகோதரங்கிட்ட எப்படி ஐக்கியமாக இருக்கணும், எதிராளிக்கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும் என்று நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. இதை நாங்கள் கேட்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அதை கடைப்பிடிக்க கர்த்தரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதை நாங்கள் மறந்து போகாதிருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு போதித்து இதை நினைப்பூட்டும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.